வெரி குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஐயப்பன் மெஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். ஹோட்டல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தெற்கரத வீதினு சொல்லுவாங்க. ஆண்டாள் கோயிலுக்கு அப்படியே இந்த பக்கமா இருக்கு, இந்த பக்கம்னா தெற்கு சைடா இருக்கு. ஆனா தெற்கரத வீதி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் பாத்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜுங்க, எல்லாமே வெஜ்ஜு தாங்க. பிரமாதமா அட்டகாசமா இருக்கும், ஹைஜீனாவும் தரமாவும் இருக்கும். நீங்க வயிற்றுக்கு எந்த உபாதையும் இருக்காது. நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா டீசெண்டா நீட்டா சாப்பிடலாம். வீட்டு சாப்பாடு தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நீ வீட்டுல எப்படி பொடி வைப்பீங்களோ, வீட்டுல நெய் எப்படிலாம் வைப்பீங்களோ அதே மாதிரிதான் இருக்கும். வயிற்றுக்கு எந்த உபாதையுமே இருக்காது. நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியை தூங்கலாம். எவ்வளவு லாங் டிராவல் போனாலும் சரி, இங்க பக்கத்து அந்த ஆம்னிபஸ் ஏறதுக்கு வந்தாலும் சரி, இங்க பார்சல் வாங்கிட்டு போனீங்கன்னா சூப்பரா சாப்பிடலாம். ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க ட்ரெயின்ல போறீங்கன்னா கூட வாங்கிக்கலாம். என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டு பர்சனலா மிஸ்டர் செல்வரஞ்சன், அவர் பாத்தீங்கன்னா வீட்டுல அம்மா ஊருக்கு போயிட்டா அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா டெய்லி அங்க சாப்பிடுவாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடுவாரு, எல்லா இடமும் ரவுண்ட் அடிச்சிட்டாரு. பட் ஆனா ஐயப்பன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப போரே அடிக்கல. ஐயப்பன் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவருக்கு. ஐ மீன் இந்த ஹோட்டலை சொல்றேன், ஹோட்டலை கவர் பண்ணுங்க. நம்ம உள்ள போய் சாப்பிட்டு வீடியோ எடுக்க போறோம். நீங்களும் எங்களோட அந்த வீடியோல என்ஜாய் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத பாருங்க. வாங்க பாருங்க. ஆனா ஒரே ஒரு டவுட், நீங்க பிஸியா இருக்கீங்க இருந்தாலும் ஒரு டவுட், அது என்ன சாதா மாவு ஸ்பெஷல் மாவு ரெண்டு வகையான மாவு வந்திருக்கு, என்ன அதனால? ஓகே ஓகே, நான் கூட கொஞ்சம் கலர் கிடைக்கும் போது, ஓகே ஸ்பெஷல் மாவு வேகும் போது, ஓகே நல்லா கோல்டு கலரா கிடைக்கும். சரி சரி சரி, சாதா சேர வெந்தயம் சேர்க்க மாட்டோம். ஓ, சாதா வெங்க வெந்தயம் சேர்க்க மாட்டீங்க? ஓகே 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 ஓகே, ரைட் மேம். வேற எங்கேயுமே கிடையாது, நீங்க மட்டும் அதை இது பண்றீங்க. ஓகே, எல்லா கடையிலயுமே மேக்ஸிமம் ஸ்பெஷல் தோசை மாவு செய்யணும். ஓகே, அதான் போடுவாங்க. சரி சரி சரி, ஒரே மாவு. ஓகே ஓகே, இப்போ நீங்க போடுற மாவு வந்து ஸ்பெஷல் மாவு. இது ஸ்பெஷல் தோசைக்கான மாவு. இதுல உளுந்து கம்மியா இருக்கும். உளுந்து கம்மியா இருக்கும். ஓகே, அதான் கொஞ்சம் அரிசி அதிகமா இருந்துச்சுன்னா ஆ கிறிஸ்பியா இருக்கும். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஆ சமத்துமா. ஆ ஸ்பெஷல் நெய் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். கரெக்ட், நெய் பொடி நெய் எல்லாம் போட்டுக்கலாம். ரைட், சன்னா ரொம்ப பிஸியா இருக்காங்க, நம்ம வெளியே சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணா, வெயிட் பண்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா இன்னைக்கு ஸ்வீட் போட ஆரம்பிக்கிறோம். என்னன்னா ஐயப்பன் ஹோட்டல் வந்துருக்கோம். இது எங்க இருக்குன்னா திருக்கர வீதியில இருக்கு. மணி வந்து 8:30 ஆகுது, ஸ்வீட் வந்து 1:00 தான் இருந்துச்சு. இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் 8:30 தான், அதனால சீக்கிரம் வந்துருங்க. ஸ்வீட்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. வீட்டில் என்ன, ரெண்டு முந்திரி இருந்துச்சு, ஆளு கொண்டு சாப்பிட்டோம். இப்போ ரெண்டு கிறிஸ்மஸ் பழம் இருக்குது, அதையும் சாப்பிட்ருவோம். ஆனால் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? என்னென்னா இருக்கும் எல்லாமே சொல்லியாச்சு. என்ன கூட்டத்தை பார்த்தா இருக்கு, லைட்டாக ஒரு கவர் பண்ணு, ரொம்ப கூட்டமாக இருக்கும். ம், சீரியல் எதுவும் நான் சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, டேஸ்ட்டுக்காக தான் இங்கே வர்றது. பார்சல் ஓடிட்டே இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து நார்மல் துவரம்பருப்பு சாம்பார், இது வந்து கிச்சடி, தக்காளி கிச்சடி. தக்காளி கிச்சடி வந்து பார்த்தீங்கன்னா மேண்டடரியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலையுமே கிடைக்குது. நீங்கள் கேட்க வேணா வந்து வச்சு போயிடுவாங்க. அடுத்து ஆனியன் ஊத்தாப்பம் வந்திருக்கு. ஆனியன் ஊத்தாப்பத்தில் வந்து கேரட்டு மல்லியலை எல்லாம் போட்டு லைட்டாக வந்துருக்கு. இங்கே நார்மலாகவே கேரட் போடுவாங்க ஆனியன் ஊத்தாப்பத்தில், ஆனால் இதுவும் அந்த சாதா மாவில் போடுறதுனா. ஆமாம், இது சாதா மாவு முந்தையாக வர்ற தோசைனா சாதா மாவு, கரெக்ட். கிறிஸ்பியாக வர மட்டும் அந்த ஸ்பெஷல் மாவில் போடுறது, அது வேறு எங்கேயுமே கிடையாது. இவங்க மட்டும் தான் பண்ணுறாங்க. இந்த கிச்சடியை வந்து நம்ம விடுற மாதிரி கிடையாதுங்க, என் கூட தான் ட்ராவல் ஆக போகுது. சாப்பிட முடிக்கிற வரைக்கும் எத்தனை தடவை கிச்சடி ரெடியா இருக்க. ஓகே, இந்த ஆணி ஊத்தாப்பம் பாத்தீங்கன்னா
கார்னர் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே கொஞ்சம் முந்தையாக இருக்குது, முந்தையாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருக்கலாம், ஆனால் ஒரு சைடு கறி இருக்குது, ஒரு சைடு கரையாமல் இருந்துச்சு. உள்ளே மாவு கொஞ்சம் இன்னும் நல்லா வெந்திருக்கலாம், ஆனால் நல்லா தான் இருக்குது. பதமாக இருக்குன்னு சொல்லலாம் உள்ளே. ஆமாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. நெய் பொடி தோசை, நெய் பொடி தோசை என்ன ஸ்பெஷல்னா நெய் தான் ஸ்பெஷல், அந்த ஸ்பெஷலும் ஸ்பெஷல், நெய்யும் ஸ்பெஷல், பொடியும் ஸ்பெஷல், எல்லாமே ஸ்பெஷல். இந்த மாதிரி இந்த மாவுமே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து தனி மாவு ஆல்ரெடி உள்ள பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரு மாவு வந்துச்சு, என்ன கேட்டால் ஸ்பெஷல் மாவுன்றாங்க. சான் ஒரு மாவு வந்துச்சு, சாதா மாவுன்றாங்க. அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சாதா மாவுல வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து கம்மியாக போட்டு இதில் உளுந்து அதிகமாக போட்டு பண்ணியிருக்காங்க. அதான் கிறிஸ்மஸ்க்கு வந்து இதான் ஒரு முருன்னு வரும். ஆமாம் முருன்னு வருது போல. நல்லா இருக்கு, ஸ்மெல்லு நல்லா இருக்கு, சாப்பிட்டு போதா தெரியும். நெய் பொடியை பிச்சை இந்த அளவுக்கு நெய்யை போட்டுருக்காங்க, நல்லா கையில இதாகிற அளவுக்கு. டேஸ்ட் பார்ப்போம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் ஒரு இது இருக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அந்த டேஸ்டே இருக்கு. கிச்சடி அல்டிமேட்டுங்க, தக்காளி கிச்சடி மட்டும் நீங்கள் வீட்டுக்கு தூக்கு சட்டில் பாசம் எப்படி சாப்பிடலாம். அதாவது நெய் பொடி, நீங்கள் இப்போ பொடி தோசை தான் வாங்கணும்னா நெய் பொடி வாங்காதீங்க, ஏன்னா நெய் தான் டாமினேட்டிங்காக இருக்குது. பொடி தோசை சாப்பிட்ணுன்னா பொடி தோசை சாப்பிடுங்க. நெய் பொடி தோசை சாப்பிட்ணா நெய் பொடி தோசை இல்லை, நெய் நெய் நிறையா இருக்க வேணா நெய் தோசை சாப்பிடுங்க. இது வந்து ரெண்டும் சேர்த்தீங்கன்னா பொடி டேஸ்டே அவ்வளோ தெரியல, நெய் டேஸ்ட் தான் தெரியுது. சரிங்களா, நெய் பொடி தோசை வாங்கிட்டோம், நெய் சாதா பொடி வாங்கியாச்சு. என்னன்னா அந்த சாதா மாவில் அந்த என்ன வித்தியாசங்கிறத பார்க்குறதுக்காகவே நான் சாதா வாங்கியிருந்தேன். நம்ம தனியாக வந்தோம் அப்படின்னா சும்மா எப்பயுமே போவாங்கோ. இப்போ வீடியோவில் உங்களுக்கு கன்வே பண்ணுங்கிறதுக்காக இதில் பார்த்தா தெரியும், அவங்க வீட்டில் அரைக்கிற பொடிங்க அது. இது வந்து சும்மா அந்த வெளியில் அப்படிலாம் கிடையாது, வீட்டில் அவங்களே அரைக்கிற பொடி, அவ்வளோ அருமையாக இருக்கும். பருப்பு பொடி, பருப்பு இடத்துல எள்ளு பொடி இருக்கும், இந்த இடத்துல இங்கே வந்து பருப்பு பொடி தான். இதுக்குமே அந்த கிச்சடி மேட்ரு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஆமாம் கிச்சடி நல்லா இருக்கு. கார் பார்க்கிங்காக கவலைப்பட வேண்டாம், இந்த ஏரியா ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான், நீ வாட்டு நிப்பாட்டி வந்துடலாம். இது ஒரு வீடு தான், ஆண்டாள் கோயில் வரவங்களே இந்த ஏரியாவில் தான் கார் பார்க் பண்ணிட்டு போவாங்க, அதனால ரோடே கார் பார்க்கிங் தான். இங்கே ஒரு வீட்டு உணவு சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வந்துடலாம். இந்த பொடி சாதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த கிச்சடி மட்டும் அந்த தேங்காய் சட்னி இது மட்டுமே போதும். போய் அது மட்டும்தான் இருக்குது, அடுத்த வந்து வைக்கணும், அதாவது வெயிட் பண்ண முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டுமே போதுங்க, வேறு எதுவுமே வேணாம். அவன் வச்சாலுமே வேணாம் சொல்லிடலாம், ஏன்னா சரி இப்போ வைக்க வேணாம், வேணாம் லைட்டாக வேணாம் சொல்லிடுவேன். லைட்டாக புளிப்பாக இருக்குது தக்காளி, இந்த தேங்காய் சட்னி கொஞ்சம் இந்த இனிப்பு, இந்த இனிப்பு இந்த புளிப்பு இந்த பொடியோட அந்த காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா நமக்கு அந்த அரிசோயும் அப்படியே நாக்கள் நிற்கும் அப்படிவாங்களே அது இதில் இருக்கு. ஓ ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க முன்னாடியே, அதான் கரெக்டா இருக்கும். நான் திரும்ப ஒரு மணி விட்ட பண்ண வாங்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர் மிளகுப்பொடி, ஓகே சூப்பரா இருக்கு இது. எப்பயுமே கொத்தனா இதான் என்னன்னா நமக்கா ஸ்பெஷல்லாம் கிடையாது, எப்பயுமே யார் வந்தாலும் சூப்பர். சூப்பரா இருக்கு. நல்ல சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்பைசியா கமகமன்ட்டு அந்த கொத்தை வந்து நமக்காக சூப்பரா அப்படியே
அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த கொத்து பரோட்டாக்கு அவங்க சால்னா போடும்போது லைட்டா சால்னா வச்சு நமக்கு அடிப்பாங்க. இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா லைட்டா சால்னா போட்டு ஒரு வெஜ் கொத்து பரோட்டா எப்படின்னா சட்டலா இப்படிதான் இருக்கும். நீ ரொம்ப ஹை பார்க்கலாம் கிடையாது, சட்டலா ஒரு வெஜ் கொத்து பரோட்டா தேங்காய் சால்னா அழுக்கு இதை போடும்போது நம்ம நார்மல் பரோட்டாவே நல்லா இருக்கு. சால்னா ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் தூக்கலாம், நல்லா இருக்கு. அதாவது காரமா கொஞ்சம் இது ஸ்பைசியா மசாலா அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இல்ல, மைல்டா இருக்கு. மைல்டா இருக்கு, எல்லாருமே குழந்தைங்க போது பெரியவர்கள் மைல்டான கொத்து பரோட்டா தப்பா நீங்க சாப்பிடலாம், சாப்பிடலாம். தரமா இருக்கு, என்ன ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள வச்சு சொல்லியிருப்பாங்க, எதுவுமே பாத்தீங்கன்னா பாமாயில் கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைஜீன் ரீஃபைண்ட் ஆயிடு. உள்ள வந்து கிச்சனே பாருங்க எவ்வளவு ஹைஜீனா இருந்துச்சுன்ட்டு. நம்ம வந்து டக்குனு உள்ள கிச்சன் போறோம், அவங்க எதுவுமே பண்ணல, அவங்க எப்படி ரொட்டீனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ அப்படி எடுத்தாங்க. தரமா இருக்கு, அதனாலதான் மக்கள் இவ்வளவு கூட்டம் இருக்கு. வேற ஒண்ணுமே வந்துட்டே இருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தோணுச்சு, அதான் வெளியில வந்துட்டேன். ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் ரவ தோசை வெள்ளை கலர் இருக்கு, இங்க மட்டும் மஞ்சள் கலர்ல இருக்கு. என்ன கதை, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிருக்காங்க, கொத்தமல்லி. இந்த ரவாவே பாத்தீங்கன்னா உள்ள ஸ்மெல்ல எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதை ரெடி பண்ணும் போது தக்காளி அந்த கிச்சடியோட தக்காளி சட்னி மல்லி சட்னி அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அருமையா இருக்கு. ரெண்டு இட்லி ஒரு சப்பாத்தி ஒரு பரோட்டா ரெண்டு பொடி ரோஸ்ட் ஒரு நெய் பொடி ரோஸ்ட் ரெண்டு ஆனியன் ஊத்தாப்போம் மூச்சு வாங்குது. ஒரு என்ன ரவா தோசை எல்லாம் சாப்பிட்டோம், 675 ரூபா பில்லு. என்ன ஒண்ணுன்னா இங்க வந்துட்டு ஜிபே போன்பே கிடையாது, அதனால நீங்க கேஷ் கொண்டு வர்றது பெட்டரு. கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா தெற்கு ரத வீதி, தெற்கு ரத வீதியில அடையாளம் சொல்றதுக்கு அந்த திருமல நாயக்கர் மஹால் இருக்கும், மஹால் தானே அது பிரச்சா, அதுலேருந்து ஒரு 2 hours நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் உங்களுக்கு லொக்கேஷனை பின் பண்ணி விடுறேன், பார்த்து வந்துருங்க. பாய். ஊர் சுத்தி பயவில் நினைச்சியா, நாங்கெல்லாம் வயிறு நிறையா சாப்பிடணும், வஞ்சனை இல்லாமல் உழைக்கணும். அருமையான பாலிசி கீப் இட்.